என்னுடைய உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு தகவல் இந்த பதிவில் குழந்தையின் தொட்டிலை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம் முதலில் குழந்தையின் தொட்டில் பற்றிய பொதுவான கனவு பலன்களை அறியலாம் பொதுவாக குழந்தையின் தொட்டிலை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீண்ட காலத்திற்கு ஒருவரை முழுமையாக நம்ப முடியாது என்கிற கவலை வரவிருப்பதையும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையாக அன்பாக இருக்க அறிவுறுத்தியும் நீங்கள் மற்றவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கவிருப்பதையும் புதிய செய்தி வரவிருப்பதையும் குறிக்கும் இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் படுக்கை உள்ள தொட்டிலை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி பற்றியும் நல்ல வழியில் வருமானத்தை ஈட்டவிருப்பதையும் கசப்பான மகிழ்ச்சி ஒன்று வரவிருப்பதையும் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது படுக்கை இல்லாத வெற்று தொட்டிலை கனவில் கண்டால் நீங்கள் எதிர்பார்க்கும் போது வரவிருக்கும் நல்ல செய்தியைப் பற்றி குறிக்கிறது நீங்களே தொட்டிலை தயார் செய்வது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சம்பாதித்த வருமானத்தை நீங்கள் சீமிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது ஒரு தொட்டிலை நீங்கள் அசைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் பொறுமையின் மூலம் உங்கள் இலக்கை அடையவிருப்பதை பற்றி குறிக்கிறது யாரோ தொட்டிலை அசைப்பதை நீங்கள் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கடைசி நிமிடம் வரை விட்டுக் கொடுக்காத ஒரு போட்டியாளர் பற்றி குறிக்கிறது நீங்கள் தொட்டிலில் தூங்குவது போல் கனவில் கண்டால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கென ஒரு புதிய வசதியான வீட்டிற்கு செல்லவிருப்பதை குறிக்கிறது உங்கள் கனவில் ஒரு தொட்டிலை வாங்கி விற்பது போல் கனவில் கண்டால் ஒரு முக்கியமான பிரச்சினைக்காக உங்கள் நம்பிக்கையை யாரோ ஒருவர் மீது சுமத்தவிருப்பதையும் அது உங்கள் நேரத்தை வீணாக்கிவிடவிருப்பதையும் அதில் நீங்கள் பொறுப்பேற்காவிட்டால் நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள் என்பதையும் குறிக்கிறது ஒரு குழந்தை தொட்டிலில் தூங்குவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை குறிக்கிறது நல்ல தன லாபம் கிடைக்கவிருப்பதையும் யாரோ ஒருவரால் நீங்கள் மகிழ்ச்சியடையவிருப்பதையும் குறிக்கிறது பெரியவர்கள் தொட்டிலில் தூங்குவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறர் செய்த உதவிக்கு நன்றி உணர்வுடன் இருக்க இருக்கவிருப்பதையும் பிறர் உங்களை ஆதிக்கம் செலுத்த செலுத்தவிருப்பதையும் குறிக்கிறது உடைந்து தொட்டிலை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் சொத்தை வீண் விரயம் செய்யவிருப்பதையும் பணத்தை செலவு செய்யும் போது சிக்கனமாக செலவு செய்ய கனவு அறிவுறுத்துகின்றது குழந்தையை தொட்டிலில் இருந்து எடுப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை பற்றி குறிக்கிறது நீங்கள் தொட்டல் ஒன்றை சுமந்து செல்லும் போது சுமையாக இருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் ஒரு புதிய பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவும் சில நபர்களால் உங்களுக்கு சிரமங்கள் வரவிருப்பதையும் குறிக்கிறது அதேபோல் தொட்டல் ஒன்றை எடுத்து செல்லும் போது எளிதாக இருந்தால் உங்கள் பெரிய பொறுப்புகளை சிரமங்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறவிருப்பதை பற்றி குறிக்கிறது இதுவரை குழந்தைகள் தொட்டிலை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிட்டஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்